இது மட்டமாரி சமையல். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ஊமைச்சினத்தைதாங்க பிடிக்க போறோம். ஊமைச்சினத்தை வேற எது இல்லங்க, நத்த சின்ன சின்னதா இருக்கு பாருங்க. அதான் ஊமைச்சினத்தை நிறைய கிராம பகுதியில் அந்த வாக்கிய உரத்துல கிடைக்கும். இங்க பாருங்க எவ்வளவு அருமை நிறைய இருக்கு பாருங்க. அந்த செவுத்தெல்லாம் ஒட்டிக்கிட்டு கொச்ச கொச்ச கொச்சுன்னு இருக்கு பாருங்க. நிறைய இந்த செவரு ஃபுல்லாவே இருக்கு. இதுதான் நீங்க வேட்டையாடி செம்மையா சமைச்சு சாப்பிட போறோம். இந்த செவுத்துல பாருங்க எவ்வளவு ஊமைச்சினத்தை அந்த குட்டி குட்டியா ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. அதான் ஊமைச்சினத்தை எக்கச்சக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய நத்தை கூட இருக்கு. இப்ப போயிட்டு எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சலாம். இப்ப நம்ம நத்தையை பிடிக்க இந்த வாக்கியால இறங்க போறோங்க. நத்தை நம்ம மட்டும் பிடிக்க போறதுல நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களையும் இன்னைக்கு இறக்கி பிடிக்க சொல்ல போறோம். யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லேஜ் பாஸ் சேனல் இவங்க தான் வந்து அட்மின். வாங்க என்ன பிடிச்சிருக்கீங்களா நத்தை எங்க கூட பிடிக்க போறாங்க. நாங்க நின்று மேல நின்று வேடிக்கை பாக்குறோம். அப்படிலாம் கூட இல்ல. ஐயோ தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்கு. என்ன பண்ணியா செம்ம ஜில்லுன்னு போ. மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கு செடியில. எங்க பாருங்க இறங்கணுன்னே செட்டியில் ஒட்டிகிட்டு இருக்கோம் நத்தை. இது வந்து பெரிய நத்தை. ஊமைச்சி வந்து சின்ன சின்னதாக இருக்கும். இந்த இருக்கு பாருங்க இதுதான் வந்து ஊமைச்சி நத்தை. பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்திங்க. அதெல்லாம் வந்து கிராமப்புறங்கள் மட்டும்தான் கிடைக்கும் பாருங்க. ஏகப்பட்ட நத்தை இருக்குது இந்த வாக்கியாவில். நடக்கும் போது பார்த்தா நடக்கணும். கிளாஸ் கிளாஸ் எதுவும் உடச்சி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த கோரைக்கெல்லாம் நடுவில் நிறைய நத்தெல்லாம் இருக்குங்க பாருங்க. நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்க. நிறைய நத்தெல்லாம் இருக்குது. ரொம்ப குட்டியான ஊமைச்சி. அட இந்த புள்ளிலே இந்த நானல் புள்ளிலே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு. இங்கேயே எவ்வளோ அதிகமாக இருக்குனா அந்த செவுத்தோரம்லாம் நிறையா இருக்குங்க. அதையும் போய் நம்ம பிடிக்க போகிறோம். இப்போ நல்லா பெரிய நத்தைங்க கையில் பட்டு கீழே வந்துட்டு எவ்வளோ பெரிய நத்தை பாருங்க. செம்ம பெரிய நத்தை பார்த்தீங்கன்னா. இது வந்து நன்னீரில் வளர்ற நத்தை தான் வந்து. இதாங்க ஊமைச்சி நத்தை. நத்தையில பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக இருக்கும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இது சமைச்சு ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு ரொம்ப கூலிங்காக இருக்குங்க. இப்போ வந்து அந்த கட்டைக்கு போயிடலாங்க. ஏன்னா வந்து அதில் வந்து அந்த கட்டை ஓரத்தில் அப்படியே நிறைய கொச்ச கொச்ச கொச்சனை ஒட்டிக்கிட்டு இருக்கா. அதை அப்படியே பிடிச்சி அப்படியே இழுத்துலாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. இதை பாருங்க எவ்வளோ நத்தை இருக்குது பாருங்க. செவுத்தில் அப்படியே கொச்சா கொச்சனை ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. பெரிய நத்தை ஊமைச்சி எல்லாமே இருக்குங்க. அப்படி கையை வச்சா போதும். ஆனால் என்ன எடுக்கும் போது பொறுமையாக எடுக்கணும். நம்ம இப்போ இந்த ஆடுது பார்த்திங்களா தண்ணி அதில் பட்டால் கூட அப்படி செவுத்துலேருந்து கீழே விழுந்துடும். பொறுமையாக எடுத்து போட்டுப்போம் எல்லாத்தையும். பாருங்க எவ்வளோ நத்தை கொச்ச கொச்சன் இருக்கணும் ஊமைச்சி நத்தை. இங்க பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த ஊமைச்சி நத்தை அப்படியே எடுத்து நம்ம மாஸ்டர் வச்சிருக்க மூடியில போட்டுடலாம். இந்த பாருங்க எடுக்கிறது அவ்வளவு ஒண்ணு கஷ்டம் இல்ல. ஏன்னா நம்ம ஒண்ணு எடுக்க போறது அப்படியே கையை வச்சு அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தா அழகா வருதுங்க. அங்க பாருங்க அவ்வளவுதாங்க. அப்படியே அங்க இருந்த நத்தை ஃபுல்லா இங்க பாருங்க அப்படியே அள்ளியாச்சு பாருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் அழகா அள்ள வேண்டியதான். இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சது வந்து புடுக்குறாங்க பாருங்க. இந்த வாக்கியால இறங்கி ரெண்டு நிமிஷம் தாங்க ஆகுது. அது வீட்டுல எவ்வளவு ஊமைச்சி நத்தெல்லாம் பிடிச்சிருக்கோம் பாருங்க. இந்த ஊமைச்சி நத்தெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. உங்க ஊர்ல கிடைக்குமா கிடைக்காதே எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா கிடைச்சதுன்னா வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. செவுத்துல மட்டும் இல்ல, கீழே அந்த செவுத்து கட்டை கீழே பாத்தீங்கன்னா கொச்ச கொச்சன்னு கொட்டி இருக்கு. நம்ம நடந்து வரும்போது அந்த வைப்ரேஷன் நிறைய கொட்டி இருக்கு. கையை வச்சாலே மண்ணுன்ற மாதிரி சும்மா அப்படி கையை போட்டு அண்ணா வந்துரு. இப்போ அள்ளி காட்டுறப்பாங்க கையை வச்சு அப்படியே அண்ணா அதை வந்துட்டு அப்படியே கையை வச்சு செவுத்துல அதை தேய்ச்சிட்டே இருந்தோம்மா. அதை வந்துட்டு போறேன் அவ்வளோ எல்லாத்தையும் அள்ளிடுவோம். அப்படியே கையை விட்டு லாவலாலே நிறைய இருக்குது. செம்மா நிறையா இருக்குங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல நான் விட்டுட்டேன். இப்போ தான் பிடிச்சிக்கிட்டேன். அப்படியே தடவிட்டு லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே தூக்கும். லாஸ்ட் வரைக்கும் வர முடியாது போல. கை நம்பிட்டு இருக்கு. ஐயோ பாதி வேறு கீழே விட்டாங்க. ஒரு கை வச்சாடனே கை பத்த மாட்டேது அந்தளவுக்கு இருக்குது. சும்மா ஒரு 10 சென்டிமீட்டர் அவ்வளோ கொச்ச வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் நத்தை வந்து ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம்னா வந்து பயிர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வந்து சாப்பிட்டுட்டே நம்ம உடம்புக்கு கூலிங் வேற பயிர்ஸ்க்கு சுத்தமாக வராது. ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நிறையா விட்டமின்ஸ்லாம் இருக்குது. என்னென்னு தெரியல எனக்கு அவ்வளவா. நீங்கள் வந்து கிடச்சினா மறக்காமல் வந்து எங்கேயாவது வாங்கி சாப்பிட்ருங்க. ஏன்னா வந்து ரொம்ப நல்லது. கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ஈஸியாக கிடைச்சிரும். நிறைய இடத்துல பிடிச்சி கூட விற்பாங்க. சிட்டியில் உள்ளவங்களாம் வந்து கிராமத்து சைடு ஏதாவது ஃபங்க்ஷன் சைடு வந்தீங்கன்னா அங்கே வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. இங்கே வாங்க நல்ல நல்லா வந்துக்கிட்டே இருக்குங்க. இது எல்லாத்தையும் இப்போ வந்து ஓரலாம் ஒரு தடவை அரிசி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம். அங்கே போய் வீட்டில் போய் சமைச்சிக்கலாம்.
அலச அலச மண்ணு அந்த பாசிலாம் வந்துருப்பாங்க. இது நத்த வந்து எதுவும் சாப்பிடாது, மண்ணு பாசி தான் சாப்பிடும். வேற சவுண்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கீங்க சவுண்டு. இங்கே வேற நான் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக காது வலி வந்துடும். எவ்வளோ பாசி இந்த நத்தம் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்துருக்கு பாருங்க. அது செவுத்தில் இருக்கிறனால பாசி அது மேலே படிஞ்சிடுது போல. இங்கே பாருங்க அப்படியே பாசியாக தாங்க வருது ஃபுல்லாக. இன்னும் ரவுண்டு கழிப்போம். ஓரளவுக்கு இந்த தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. மிச்சத்தை வந்து வீட்டில் போயிட்டு நல்ல தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். போதுமான அளவுக்கு ஊமைச்சியும் நத்தையும் பிடிச்சாச்சுங்க. அவ்வளோ நிறையா இருக்குது உங்களுக்கு பார்த்தல் தெரியுங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இதை நாங்கள் மட்டும் பிடிக்கல, எங்கள் கூட பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஃபுட் சஃபாரி டீம் ஃபுல்லாகவே இருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து தான் நத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சமைக்கிற வீடியோ வந்து அடுத்த இதில் போடுறோம் நாங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சமைச்சால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.